மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகுது. ஸோ நம்ம இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி நான் தான் சதீஷ், இதுதான் சதீஷ் வ்ளாக்ஸ். நம்ம சேனலில் ஸ்விக்கி ரிலேட்டடான கண்டென்ட்லாம் வரும். நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸாக வரும், நீங்களும் பார்த்து என்டர்டெயின் ஆகலாம். இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாழைக்கிழமை டே வந்து 17. ஸோ இது வரைக்கும் ஒரு ஆர்டர் கூட பார்க்கல, ஜீரோ ஏர்னிங்ஸ் தான். மொத்தமாக இன்றைக்கி எவ்வளோ பார்க்குறோம், எந்த அளவு ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கான வீடியோ கடைசியில் சொல்கிறோம். ஸோ ஸ்டே டியூன்டுங்க. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். யா, ஐ அம் வ்ளாகிங். பையா, கீப் டூயிங். If you focused only shots, you put only shots video. If you put a long video, only put long video. You choose any one content. First, small videos. If you put one, whether small video, mattu podunga. Nalla povo. Hashtag is must. Hashtag mukkiyam. ஓகே பாய். மக்களே, இதுதான் நம்ம மை லைஃப். ஐயோ, எதில் காலெலாம் தண்ணி படக்கூடாதுன்னு நாங்கள் பட்டுத்துங்க. இன்ஃபெக்ஷன் தான் அங்கேருந்து தண்ணிலாம் பட்டா. மை லைஃப், மை ரூல்ஸ். நம்ம பையா தான் உதே. அதை பற்றி தான் நீ வீடியோவில் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். இதுக்காக தூக்கிட்டேனான்னு தெரில, சரியாக தெரில. நமக்கு வந்து இது ஒரு லாங் ஆடுதுங்க. எவ்வளோக்கு அசைன் ஆயிடுச்சுன்னு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் தவளை வைப்போம் போனோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40 ஆகுது. 38 கரெக்டாக, அதான் 6:40 ஆகுது. எப்படி கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே 7:30 ஆகிடும். ஏன்னா சர்ஜி எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் நாள் அங்கேயே கூட ஓட்டலாம். ஏன்னா லோக்கல் ஆடுறது அப்படி நமக்கு கொஞ்சம் நல்லா தண்டித்து இருக்காங்க. பெருசாக ஒன்றும் லாங் ஆடுறது இல்லாததுனால அங்கேயே கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து அதிகமாக ஃபுல் டே ஓட்ட முடியாது. நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, நாளைக்கு நமக்கு நல்லா ஆடுற அசைன் ஆகும். ஆனால் வந்து நாளைக்கு வந்து இங்கே ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபுல் டே ஸ்ட்ரைக்கு, 6 மணி வரைக்கும் ஸ்ட்ரைக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து எந்த ஷாப்பும் ஓப்பனில் இருக்காது. வெளில பைக்கில் வந்தால் நமக்கு தான் தலை ரிஸ்க்கு. நம்மளும் கூட போய் ப்ரொட்டஸ்ட்லாம் நாளைக்கு வந்து இன்வால்வ் ஆகலாம். ஓ, அதுதாங்க மக்களே. அதனால் நாளைக்கு வந்து ஈவினிங் மேலே தான் விலாக் வரும். சப்போஸ் எடுத்தால் தான் எடுப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நாளைக்கு வந்து ஃபுல் டைம்லாம் வந்து நாளைக்கு லீவ் போடக்கூடாது நாங்கள. அவங்க வந்து எப்படி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்களா வீட்டில்? இல்லை நாளைக்கு அது என்ன கதைன்னு சரியாக எனக்கு தெரியலங்க. டிராஃபிக்கை பாருங்கள் மக்களை, எந்த அளவு இருக்குன்ட்டாங்க. வந்து க்ரீன் சிக்னல் போட்டுருக்காங்க, அதுக்கே ஏன் அந்தளவு டிராஃபிக்காக இருக்குன்னு தெரில. சுத்தமாக என்னன்னே தெரில, ஏன் அந்தளவு டிராஃபிக்காக இருக்குன்னு தெரில. ஐடியாவும் இல்லை எதனால் டிராஃபிக்ன்ட்டு. இதுவரை அங்கே எதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு கூட போகிறவங்க புள்ள தாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா, சாயங்காலமா, எங்கே கிளம்பி போகிறாங்க? எங்கே போகிறான் இந்த அப்புறம்? எங்கே போகிறான் டே? அவ்வளோ எங்கே போகிறான்? எதிர்க்க வந்து கேட்டு போட்டாங்க. கேட்டு போட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் கிட்ட டிலே ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லாங்கெலாம் போய் கொடுக்கணும். லாங் ஆண்டுன்றதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து லேட்டாக எடுத்து போய் கொடுத்தாலும் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் குயிக்காக போய் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ போய் குயிக்காக கொடுக்கலாம்னு இருக்கேன். என்ன சின்ன தெரில, பேக் இப்படி இப்படி ஆடினே இருக்குது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி வேணா ஸ்ட்ரெயிட் எடுத்து ரைட் எடுத்தனா அனுகிரகம் ஆகாதுன்னு எனக்கு தெரியுங்க. அது எத்தனாவது கிராஸு, ஒன்று எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு தான் நான் வந்து உங்களை வந்து கேட்டேன். ஆனால் உங்களால் முடிஞ்சது கேன்ட் ரீச் இன்டர்நெட். சூப்பருங்க.
உங்ககிட்ட நான் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார், நீங்கள் சிறப்பான ஆள் அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. சிறப்பான ஆள் நீ. ஜாய் பவன் ஹவுஸ் நம்பர் 64 8th கிராஸ். அநேகமாக இதுக்கு நான் வீட்டுக்கு போன மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா நேற்று நம்ம 64 என் மொதல் போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் சரியாக தெரியலங்க. கிட்ட போய் பார்த்தா தெரியும். இது இந்த ஃபோனு ஏன் தான் இப்படி இருக்குன்னே தெரியல மக்களே, ரொம்ப கடுப்பேற்றுது. எனக்கு இவனை நினச்சா தாங்க ரொம்ப பயமாக இருக்குது. வந்தாலே இவங்கிட்ட மாட்டேங்கிறேன். இந்த சைடு வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு அரை மணி நேரம் என்னை உட்கார வச்சுட்டு அதுக்கு வெயிட் டைமு வெயிட்டிங் டைமும் இல்லாமல் என்னை வந்து நல்லா வச்சு செய்கிறாங்க மக்கள் இது. அதனால் இங்கே வந்தாலே டியூட்டி ஆஃப் பண்ணிட்டு அது அந்த பாலத்தை தாண்டிட்டு பேன் பண்ணிடலாம் போல். ஏன்னா அது அவுட் ஆஃப் ஜோன், காப்பி ரைட் இஷ்யூ இருக்குது. ப்ளீஸ் 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 சீக்கிரமாக போயிட்டு வேங்க பண்ணணும். டோம் கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்துட்டா மக்களே 8th கிராஸ் ஓகேங்களா. இங்கே வந்து 8th கிராஸ் போனோம். இப்போ இதுக்குள்ளேருந்து நமக்கு எப்பயுமே மோஸ்ட்லி லாங் ஆட்டது அடிங்க, அர்ச்சனைன்னு ஒரு பைக் மேலே தான் அடிக்கும். ஆனால் கொஞ்சம் அந்த பிவிஆர் தாண்டி வந்துட்டோம்னா நமக்கு வந்து காசு கம்மியாக தான் அடிக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தால் நமக்கு லாங் ஆட்டதாக தான் அடிக்கும். போனாத்தான் நீ போக முடியும். இப்படி ஏறுனா மேலே ஏற்றிட்டு போவியா? போ மேலே ஏற்ற வாப்ப நான். இதுக்கு போக மாட்டேன். ஒரு இண்டிகேட்டர் போட உடனே தெரியல. இவ்வளோ காது ஓட்டுறது முக்கியம் கிடையாது. இண்டிகேட்டர் வந்து கரெக்டான டைமில் கரெக்டாக போடணும். வைத்திய காதை மாதிரி ஓட்டதானுங்க காது. செவன்த்து கிளாஸு மேடம் ஸ்விக்கில இருந்து கால் பண்றேன் மேடம். லொகேஷன் ஒன்று தான். ஃபுட் வாங்கிக்கிறீங்களா? எஸ் மேடம் எஸ் மேடம், ஐ வில் ரீச் இஃப் யூ கம் அண்ட் கெட் த ஃபுட் மேடம். ஐ வில் ரீச் இட். ஓகே ஓ தேங்க்யூ. இந்த சாப்பாடை காணோம். Thank you. இந்த ஆர்டருக்கு மொத்தமாக வந்து 117 ரூபா கொடுத்துருக்காங்க மக்களே. மொதல் ஆர்டர் இது தான். 1 ஹவர் லாகின் ஆகிருக்கு. 117 ரூபா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வெயிட்டிங் டைமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த வாரம் மொத்தமாக 1398 ரூபா பார்த்துருக்கோம். அதாவது 1400 ரூபா. அந்த ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்களா, ஒரு லாங் ஆர்டரு அறுபடை காலேஜுக்கு. அதோட இப்போ தாங்க போகிறோமே. இங்கேவே வெறும் லோக்கல் ஆர்டராக பார்த்துன்னு இருக்கோங்க. இந்த ஜோன்லேருந்து இப்போ அநேகமாக இப்போ கிளம்பிடுவேங்க. ஏன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தவளகுப்பம் வந்துட்டோம். அங்கேயோ ஒரு 3 ஆர்டர் பார்த்தேன், 20 ருபீஸ், 30 அப்படி இப்படின்னு. ஐயோ டெலிவரி கம்ப்ளீட்டே கொடுக்கலங்க, டவர் கிடைக்க மாட்டேதாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் ரோடுக்கு வந்துவிட்டாங்க. எனக்கு இந்த ஹோட்டலை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அங்கே திரு ஹாட் கிச்சன் ஒரு ஹோட்டல் இருக்குல்லங்க, அங்கே போனாலே ஆர்டர் அடிக்குது. லோக்கல் ஆர்டராக தான் இருக்குது. ஏன்னா இந்த ரீஜனில் இருக்கிறவங்க தான் இந்த ஹோட்டலில் ஆர்டர் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ரொம்ப லேட்டாகுது. நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அதனாலேயே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க, கடுப்பாகுதுங்க மக்களே. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்துட்டேன். 9:13 இருக்குது. 232 ரூபா பார்த்துருக்கேன் மக்களே. அது 20 ருபீஸ் ஆர்டர் வச்சுருக்கு. இதுவும் அவுட் ஆஃப் ஜோன் தாங்க, எம்சி ரோடு தாங்க.
20 ருபீஸ் ஆர்டர். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஜல்லிக்கட்டு, நாம்பார் போட் ஹவுஸ். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஹோட்டல் ஜல்லிக்கட்டு. அந்த உடனே ரீச் லொக்கேஷன் கொடுக்கணும். சிக்கன் லாப்பா ரெண்டு. கேஜிஎஃப் பிஜிஎம் போட்டு இப்போ நான் ஹோட்டலுக்குள்ளே நடந்து போகிறேன். சொல்லுங்க ஒரு நிமிஷம். ஃபுட்டை பிக்கப் பண்ணிட்டேன் மக்களே. அந்த அண்ணன் ரெஸ்டாரண்ட்டில் நான் என்ன கேமரா ஓட பார்த்தோடனே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிட்டாரு ஒரு செகண்டு. ஹாய் ப்ரோ, இங்கே எப்படி ப்ரோ வந்தீங்க? இங்கே தான் ஆடுறா? ஆ ரிட்டன் ஆடுறா? இதுதானா அது? ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஆர்டரை எடுத்து நம்ம எங்கே வரோம்னா ஒரு காட்டுக்குள்ளே வரோங்க. உங்களுக்கே தெரியும் பார்த்தா என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. இங்கே தான் நம்ம வந்து கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ எடுத்திருந்தோம். அதே இடத்துல இப்போ ஃபுட் டெலிவரி கொடுக்க வரோம். 100-350 meters போனோம். சுத்தமாக இந்த இடம்லாம் சேஃப்டியே கிடையாது. இங்கெல்லாம் எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரியல. பேய்கிட்ட சேஃப்டி இருக்கோ இல்லையோ, இதுக்கு மனுஷனும் கிட்ட இருக்காது. அதனால் ஃபுல்லாக ட்ரங்க் அண்ட் ஃபெலோ தான் இருப்பானுங்க இந்த இடத்துல. சார் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு நம்ம போட் ஹவுஸ் இருக்குங்களா அங்கே? ஆ தெரியல, நான் சாப்பிட்டது கிடையாதுங்க. அங்கே இப்போ தான் ஆர்டர் எங்களுக்கு புதுசாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரிலண்ணா, நல்லா இருக்குன்னு தான் என் பாப்பாலாம் போய் சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. 392 தான். லாப்பா ரெண்டு லாப்பா. ஆமாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. த்ரீ நைன் டூ. மக்களே இந்த ஆர்டருக்கு வந்து வெறும் 20 ருபீஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. 20 ருபீஸ் அன்ஃபேருங்க இந்த ஆர்டருக்கு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது 102 ரூபா ஒரு ஆர்டர் வச்சுருக்கு. தவளை குப்பை எடுத்துன்னு போனோம். இங்கே சாய் ட்ரக்கிலேருந்து காஃபி எடுத்துன்னு போனாங்க. இந்த நேரத்தில் அவங்க வந்து காஃபி கடை இல்லை போல் பக்கத்தில், அதனால் வந்து காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. காஃபி எடுத்துன்னு போகிறேன். ஆர்டர் சரியான ஒரு ஃப்ளோவிலே இருக்குங்க. எனக்கு மற்றவங்களாம் 20 ருபீஸ் ஆர்டர் தான் அடிக்குதுன்றாங்க. எனக்கு வந்து 100-150 ரூபா ஆர்டர் தான் அடிக்குது. 50 ரூபாய்க்கு மேலே தான் அடிக்குது எனக்கு. எப்படியும் நீ ஃபுல்லாக 50 ரூபாய்க்கு மேலே தான் அடிச்சிருக்கு. ஏன்னா 20 ருபீஸ் ஆர்டரில் அதுவும் இல்லை இன்றைக்கி. அதனால் இந்த டேவை நான் ரொம்ப இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு லீவு தானே எப்படியும். அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 3 மணி வரைக்கும் மாதிரி ஓட்டலான்னு பார்க்குறேன். ஏன்னா பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இருக்குது, ரெண்டு ஃபோன்லேயும் சார்ஜ் இருக்குது. பவர் பேங்க் இது கோப்ரோலேயும் சார்ஜ் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி இஷ்யூ கிடையாது. அது மக்களே ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சுங்க. கரெக்டாக இந்த ஆர்டருக்கு வந்து 109 ரூபா கொடுத்துருக்காங்க. 3 ரூபா வெயிட் டைம் பேன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுதுங்க. கெட் நெக்ஸ்ட் ஆர்டர். இங்கே கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ஆர்டர் அடிக்காது. நம்ம ஜோன் அங்கே மெயினான இடத்துக்கு போனால் மட்டும்தான் ஆர்டர் அடிக்கும். வேறு எங்கேயுமே அடிக்காது. 10 தான் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, 5 மணி நேரம் 45 நிமிஷம் வண்டி ஓட்டியிருக்குன்னு இதில் காட்டுது. ஏர்னிங்ஸ் போய் பார்த்தோன்னா இந்த வாரம் மொத்தமாக 1900 பார்த்துருக்கோங்க. இது வரைக்கும் 22 hours வந்து வண்டி ஓட்டியிருக்கோம். 1900 பார்த்துருக்கோம். மக்களே 230 ரூபா இன்சென்டிவ் முடிக்க ஒன்று 130 ரூபா தேவை. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணியிருக்கேன். என் பண்ணிக்கு போகிறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறம் வந்து
வண்டி ஓட்ட தாங்க போவேன். ஸோ விலாகில் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்பேன். அன்றைக்கி தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.